இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சில ஜாதகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேத்து பகவானால் சில பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சஞ்சித கர்மா, ஒரு சில ஜாதகங்களுக்கு வரும்போது சஞ்சித கர்மா என்பது நம்மளுடைய பிறவி, சரியா? இப்போது யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, எக்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சன் போன ஜென்மத்தில் யாராக இருந்தார்கள். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், நீங்கள் சஞ்சித கர்மால என்னவாக இருந்தீங்க, எதனால் இந்த விஷயங்கள் நடக்குது, இது ஏன் உங்களுக்கு தொடருது, இந்த தேதியில் ஏன் இந்த விஷயங்கள் ஏன் நடந்தது, அவங்கள நம்ம சொல்லாமல் நம்மளாக சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இந்த சஞ்சித கர்மாக்குன்னு ஒரு சில அமைப்புகள், ஜாதக அமைப்புகள் உண்டு. அந்த சஞ்சித கர்மா, அந்த ஜனனகால ஜாதகம் வரும்பொழுது தான் அந்த பிராரப்த கர்மாவில் இந்த பிறவியில் இப்படி பிறப்பாங்கன்றது இந்த தாந்திரிக ஜோதிடத்தில் உண்டுங்க. நம்மளோட இதில் அதை நம்ம விளக்கமாக சொல்லுவோம். இது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது ஒருவேளை உங்களுடைய சஞ்சித கர்மா முன்னாடி இருக்கக்கூடிய கர்மாவில் தவறுகள் இருந்தாலோ, இந்த ஜாதகத்தில் வந்து கேது பகவான் சரியில்லாத தன்மை இருந்தாலோ, அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை ஒரு குருவை பழித்திருந்தாலோ, ஞானிகளை பழித்திருந்தாலோ, அதே மாதிரி சில நேரங்களில் என்னாகும்னா சில பேர் வந்து உங்கள்கிட்ட இது வருவாங்க, யாசகம் கேட்டு வருவாங்க. யாசகம் கேட்டு வருவாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாகவே பசிக்கும். இதில் நிறைய பேர் அதை தொழிலாக பண்ணுவாங்க, அதை விட்டுறலாம். உண்மையாகவே பசியோடு வர்றவங்களை வந்து நம்மளை அறியாமல் திட்டியிருப்போம், திட்டிட்டு அப்பப்பா அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி வச்சுருப்போம் இல்லையா, ஹர்ட் பண்ணியிருப்போம். அந்த டயத்தில் உண்மையாகவே அந்த பசியோடு இருக்கிறவங்க வந்து அந்த டயத்தில் உங்களை திட்டியோ, அது மூலமாக சாபங்கள் வந்தோ, அதே மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்களை வந்து துன்புறுத்தியோ, சில ஒரு சில சில பேர் நான் டைரெக்டாக சொல்லணும்னா சில பேரை ஏமாத்துறது, பர்பஸாகவே ஏமாத்துறது, ஆண் பெண்ணுகளை ஏமாத்துறது, இந்த மாதிரி அடுத்தவங்க எதிர்பாலினத்தவரை ஏமாத்துறது, அவங்க வந்து சாபம் போடுறது, இதனால் வரக்கூடிய துன்பங்கள் அந்த குடும்பத்தையே பாதிக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த பரிகார லெவல்னு வரும்பொழுது ரொம்ப ஜாஸ்தியாக சில நேரத்தில் போயிடுங்க. ஏன்னா சில பூஜைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் ஒரு வைதிகத்துக்கு கூப்பிட்றது, ஹோமங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அந்த பண வசதி இல்லாத தன்மையும் சில நேரத்தில் தடுமாற்றம் வந்துடும். அப்போ எளியவர்களுக்கும் அப்போ அந்த ஹோமங்களும் உண்மைதான், அதில் செய்யக்கூடிய பூஜைகளும் உண்மைதான், அதை ஆனால் நீங்களும் கற்றுக்கணும், அதையும் கற்றுக்கிட்டு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். அப்போ அதோடு சேர்த்து அது எனக்கு வசதி வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, மகாகணபதியோட மூலமந்திர பிரயோகம்னு இருக்குது, அந்த மகாகணபதியோட மூலமந்திர பிரயோகத்தையும் நான் கீழே டைப் பண்ணிடுறேன். சில அன்பார்ந்த நேயர்கள் வந்து டெலிகாஸ்ட் ஆன உடனேயே அதை போட்டுருங்க அப்படிங்கிறீங்க, நானே தாங்க உட்காந்து அதை டைப் பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் போடுறேன், சரிங்களா? அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டெலிகாஸ்ட் ஆனவொன்னே எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே எனக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்க வேணாம். டெஃபினட்டாக நான் டெய்லி என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். பார்க்கும்பொழுது அதில் கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மந்திரங்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் செஞ்சுக்கோங்க, ஜபம் செஞ்சுட்டு இதுக்கு வந்து யந்திர பிரயோகமும் உண்டு, அந்த யந்திர பிரயோகம் வேணும், அந்த மகாகணபதி யந்திரத்தோட மகாயந்திரம் வேணும்னு கேட்குறவங்களும், இப்போ எப்படி நீங்கள் வந்து முன்னாடி முருகனோட வசிய யந்திரம் கேட்டு எங்கிட்ட வாங்கிட்டீங்க, அது நான் என்ன பண்ணுவேன்னா வரைஞ்சிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோட்டோவில் அனுப்பிச்சிருந்தேன், அதாவது ஃபோட்டோவில் அனுப்பிச்சிருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன். அதே மாதிரி வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அப்போ அந்த யந்திரத்தை வந்து என்ன பண்ணணும், அந்த மந்திரத்தையும் நான் கீழே கொடுத்துட்றேன். ஏன்னா நான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, அதனால நான் எழுதி கொடுத்துட்றேன். அதனால் அந்த யந்திரத்துக்கான சக்தி என்ன, மந்திர யந்திர தாந்திரிகத்தோடு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு உச்ச நிலையை அடைந்து ஜெயிக்கலாம்ங்கிறது தான் உண்மைங்க. அப்போது அந்த மகாகணபதியோட மந்திரமும் செஞ்சுட்டு இந்த யந்திரத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து பஞ்சலோகத்தில் செஞ்சுக்கலாம். பஞ்சலோகம்னா ரியல் பஞ்சலோகமாக இருக்கணும், அதில் தங்கம் கலந்துருக்கணும், அதே மாதிரி வெள்ளி கலந்துருக்கணும், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுமோ ரியலாக இருக்கணும், அந்த மாதிரி பஞ்சலோகத்தில் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா வசதியாக இருக்கிறவங்க தங்கத்திலேயே கூட பண்ணிக்கலாம், இல்லைங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளியில் செஞ்சுக்கலாம், அதில் முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் செஞ்சுக்கலாம், அது கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்கும் காப்பரில் பண்ணுறது. அப்போது இந்த யந்திரம்லாம் வந்து ரொம்ப சாஸ்திரம் படித்தவங்க சில சமூகத்தினர் தான் எழுதணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை, சுவாமி கும்பிட்றதுக்கு வந்து இந்த சமூகம் அந்த சமூகம் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க, சுவாமி வந்து அதெல்லாம் பார்க்காதுங்க.
அதனால் சில பேர்லாம் அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருப்பவர் தான் சுவாமி, சரிங்களா? அதனால் அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது நம்ம அருணாச்சலேஸ்வரருக்கு. அதனால் அவர் அதெல்லாம் நம்ம மனுஷனாக ஏற்படுத்தினதுங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே கடவுளை நேசித்து அந்த டயத்தில் செல்ஃபோன் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எழுதினாதான் தப்பு. மித்தபடி சுவாமியை மனசார நினச்சிண்டு அதில் நான் போட்டுக்கக்கூடிய அக்ஷரங்களையும் எழுதிண்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதுலேயே இதுன்னு இருக்குங்க, யந்திர ஆணின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு நீங்கள் சின்ன சைஸில், ரொம்ப பெரிய யந்திரங்கள் போடுறத விட சின்ன சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. 2x2 போட்டுக்கோங்க, இல்லை 1x1 போட்டுக்கோங்க, 1x1 இல்லை 2x2. ஸோ இதை மேக்ஸிமம் அதுக்கு மேலெல்லாம் போடாதீங்க. போடாமல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு வரைங்க. ஒரு பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு டிராயிங் வருதா, கரெக்டாக வருதான்னு போட்டு பாருங்கள். ஒரு ஒரு லெட்லேயோ பென்சில்லையோ வரைஞ்சி பாருங்கள். குறிப்பாக பெண்களுக்கு வந்து சில டவுட் இருக்குது, நாங்களாம் பெண்களாக இருக்கோமே, நாங்களாம் வந்து எந்திரம் வரையணும், அதெல்லாம் சாமிக்கு ஏதுங்க ஜெண்டரு அப்படிங்கும் போது சுவாமியெலாம் கும்பிட்றதுக்கெலாம் ஆண் பாலினம் பெண் பாலினம்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? அதனால் தாராளமாக அந்த பெண்களுக்கு இன்னும் நல்லா சொல்ல போனால் எந்திரங்கள் நல்லா வரும். காரணம் இந்த கோலங்கள்லாம் போட்டு போட்டு பழகிறவங்களுக்கு அதையும் நீங்கள் வரைஞ்சும் பார்த்துட்டு அந்த யந்திரம் கரெக்டாக வர்ற பட்சத்தில் இந்த தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ இந்த மாதிரி விஷயங்களில் அந்த யந்திர ஆணி மூலமாக மெதுவாக அதை ஓட்ட போடாமல் எழுதி வரைஞ்சி பார்த்துருங்க. வரைஞ்சிட்டு இதை பத்திரமாக இதை ஃபஸ்ட்டு உரு ஏற்றக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மந்திர பிரயோகத்தை வச்சுக்கணும், சரியா? இந்த மந்திர பிரயோகத்துக்கு அடுத்தது மூலிகை தாந்திரிகத்துக்கு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு மந்திரங்கள், யந்திரங்கள், மூலிகை தாந்திரிகம். மூலிகை தாந்திரிகம்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு அஞ்சனம் சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நீங்கள் வெள்ளருக்கு எடுத்துக்கோங்க, உண்மையான புணுகு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி அரகஜா எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு எடுத்து எரிங்க. எரிச்சிட்டு அதை நீங்கள் எரிக்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது ஓம் வக்கரதுண்டா ஏஹும் ஸ்வஹா, ஓம் வக்கரதுண்டா ஏஹும் ஸ்வஹா, இதெல்லாம் மனசுக்குள்ளேயே தான் ஜபம் செய்யணும். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே எரிச்சிங்கன்னா அது மையாக மாறும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இது ஒரு மையாக மாறிடும். அருகம்புல் எடுத்துக்கிறதும், அந்த அருகம்புல் எடுத்துட்டு அதையும் சேர்த்து இந்த எருக்கம் பூவோடு சேர்த்துட்டு அந்த டயத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதிம் தேகி தேகி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா இந்த யந்திரத்துக்கு இது ஒரு நல்ல உயிரோட்டக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுட்டு உயிர் கொடுங்க. எதுக்கு? அந்த யந்திரத்துக்கு கொடுங்க. அப்போ அந்த அந்த இதுக்கு நீங்கள் யந்திரம் மறைஞ்சிருக்கிறதுக்கு இந்த அஞ்சனத்தை எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா இதை 48 நாள் பூஜை பண்ணிவிட்டு இந்த யந்திர பிரதிஷ்டையை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை பூஜை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாள் பண்ணும்பொழுது அதை அலம்பி விட்டுட்டு அதுக்கு பால் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு, இதெல்லாம் இவங்கெல்லாம் சித்தர்கள் பண்ணாங்க, ரிஷிகள் பண்ணாங்க, சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு தான் சொல்லிட்டு போனாங்க. அதை நீங்கள் அன்போடு புரிஞ்சுக்கோங்க. இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணிவிட்டு இந்த 48 நாள் பண்ணிவிட்டு அதுக்கு புஷ்பத்தால் பண்ணிவிட்டு அழகாக வீட்டுக்குள்ளே பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரேம் கடைக்கு சுத்தபத்தமாக பண்ணக்கூடியவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, அதை ஃப்ரேம் பண்ணி கூட வீட்டில் தாராளமாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வச்சுட்டு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும்னா, வீட்டில் உங்களுக்கு கேது பகவானாலேயோ கிரக தோஷங்கள்னாலேயோ தடைகள் நிறைய இருந்தாலோ சில பிரச்சனைகளில் போய் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்து ஒரு தடுமாற்றங்கள்லேயே நின்றுட்டுருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, முன்னுக்கே போக முடியாத தன்மையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல அனுகூலங்கள் வரும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க நல்ல ஜோதிடரை போய் பார்த்து, அவங்கள்ட்ட போய் நல்ல வழிபாடுகளையும் சேர்த்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஜோதிடரையும் போய் பார்த்து அந்த கட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு செய்யணும் இந்த பூஜைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடை மறக்கக்கூடாது. அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த நான் சொல்லி கொடுத்த மந்திர பிரயோகத்தையும் பண்ணிகிட்டே வாங்க. வாழ்க்கையில் நல்ல பெரிய ஜெயங்கள் உங்களுக்கு உருவாகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி இலவச தகவல்கள் வேணும்னு கேட்குறவங்க வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி இலவச வகுப்பில் எங்களை சேர்த்துக்கோங்க, இலவச தகவல் வேணும்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம். அதுக்குள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.